Hi friends, welcome. In our channel, Redmi Note 9 unboxing. If you want to see that video, you can check the link in the i-button. Check the link in the i-button. Today, we are going to see a full review of this video. So, let's go to the video. First step, we'll see the mobile display. If you look at the display, we'll see a 6.53-inch Full HD Plus LCD display. On the display, we'll see a 13MP selfie camera. The camera quality is good, and the display quality is good. If you look at the budget, we'll see a HD display. We'll see a Full HD display. This is not a perivision, but the mobile is here. If you look at the video, or the game, the display is good. மேல வந்து இந்த கேமரா கொடுத்துக்கற அந்த உங்களுக்கு எதுவும் பார்த்தனா உங்களுக்கு நல்லா தெரியுது. உங்களுக்கு வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லாம நல்லா க்ளீனா இருக்கு பாக்கிறது டிஸ்ப்ளே. அடுத்து கேமரா. கேமரானா பார்க்க போனா பேக் சைடுல உங்களுக்கு நாலு கேமரா தந்துறாங்க. இதுல பிரைமரி கேமரா 48 மெகாபிக்சல் கேமரா தந்துறாங்க. செகண்ட் ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சர். மூணாவது 2MP மேக்ரோ சென்சர், 2MP டெப்த் சென்சர் கொடுத்துக்கறாங்க போர்ட்ரேட் போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு. இதோட சாம்பிள் இமேजेस அண்ட் வீடியோஸ்லாம் உங்களுக்கு இந்த வீடியோல போடுறேன். பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. இதோட மைக் குவாலிட்டி அண்ட் எல்லாத்தையும் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். ஃப்ரண்ட்டில் பார்க்கணும்னா ஒரு 13MP கேமரா தந்துக்கிறாங்க. எல்லாமே ஒரு ஆவரேஜான கேமரா தான் சொல்லலாம். இந்த ப்ரைஸுக்கு பக்காவாக பண்ணிக்கிறாங்க. இந்த கேமராவில் வந்து இது சரியில்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு அது முடியாது, நல்லா பண்ணிக்கிறாங்க. கேமரா நான் அடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 48MP போட்டு எடுக்கும்போது ஓரளவு நல்லா இருக்குது. நார்மலாக வந்து 12MP தான் உங்களுக்கு ஷாட் எடுக்கும். நீங்கள் வந்து 48MP போட்டு நீங்கள் வந்து 48MP ஷாட்லாம் எடுத்துக்கலாம். அடுத்தது இன்னொரு கேமராவில் இன்னொரு ட்ராபேக் என்னன்னா இது வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியாது. 180 பிக்சல் மட்டும் தான் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். அடுத்தது செகண்டாக கொடுத்துரு 8MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஓரளவு நல்லா தான் இருக்குது. பட் வந்து அந்த அல்ட்ரா வைட் எடுக்கும்போது பிக்சர் குவாலிட்டி வந்து கொஞ்சம் வந்து குறையுது. நார்மல் எடுக்கிறதுக்கும் அல்ட்ரா வைட்ல வந்து பிக்சர் குவாலிட்டி கொஞ்சம் குறையுது. அடுத்து வந்து அந்த 2MP மேக்ரோ சென்சர், 2MP டெப்த் சென்சர் வந்து எல்லா மொபைலையும் கூட தான் கொடுத்துக்கிறாங்க. ஓகேன்னு சொல்லலாம். நாலு கேமரா நாங்களும் கொடுத்துக்கிறோம், ஆடியோ ஒரு பேக்காக கொடுத்துக்கிறாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்குது, அதுவும் ஓரளவு நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. அது பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு தெரியும். எப்படி நல்லா பரவாயில்ல, ஓரளவு ஃபாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க சார். ஃப்ளாஷும் இருக்குது, எல்இடி ஃப்ளாஷும் வந்து பேக் சைடில் கொடுத்துக்கிறாங்க. ஃப்ரண்ட் சைடு கேமராவும் நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம். இந்த கேமராவில் நல்லா இருக்குது எதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னதெல்லாம். இதில் கேமராவில் பிடிக்காததுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் வந்து உங்களுக்கு வந்து 4K வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் கிடையாது. 180 பிக்சல், 720 பிக்சல் மட்டும் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். ஆனால் இதே வந்து ரெட்மி நோட் 9 ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4K வீடியோலாம் எடுக்கலாம். ஏன்னா அதிலேயும் 48MP கேமரா, இதில் 48MP கேமரா கொடுத்துறாங்க. இது எதுக்குன்னு தெரியல. 180 பிக்சல் தான் வீடியோ எடுக்க முடியும். இந்த 4K வீடியோ வந்து ஒரு பெரிய குறையாக சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இது வந்து பல பேர் யூஸ் பண்ண போதே கிடையாது அந்த 4K வீடியோ. பட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 4K வீடியோ அதில் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெட்மி நோட் 9 மொபைலோட பேக் கேமரா எடுத்துருக்கிறோம். நார்மலாக அந்த 12 MP ஷாட் இதில் கிடைக்கும். உங்களுக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மொபைலோட பேக் கேமரா வீடியோ. அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து ஜூம் இன், உங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ ஸ்மூத்தாக வருது. நான் வந்து எப்போயாவது அந்த இது பண்ணிட்டேன், பட் இருந்தாலும் இன்னும் வந்து ஸ்மூத்தாக வருது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒயிட் ஆங்கிளில் ஷூட் பண்ணுறோம். இந்த மொபைலில் 8 MP ஒயிட் ஆங்கிள், அது எப்படி இதுன்னு சொல்லுங்கள். ஒயிட் ஆங்கிள் நார்மல் 1x ஒயிட் ஆங்கிள் எப்படி இதுன்னு சொல்லுங்கள். இந்த மொபைலில் இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அதாவது போக்கோ M2 ப்ரோலாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. மேக்ரோவில் வீடியோ எடுக்கிற அந்த ஆப்ஷன் அது இந்த மொபைலில் கொடுத்துக்கிறாங்க. 2 MP வந்து மேக்ரோவில் வீடியோவும் எடுத்துக்கலாம் சம. இது வந்து யூஸ் கிடையாது. ஆனால் அந்த குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப மட்டமான குவாலிட்டி தான் இருக்குது. பட் இருந்தாலும் கொடுத்துக்கிறோம், ஒரு கொடுத்துக்கிறாங்கல்ல, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் சொல்லி ஆகணும். அடுத்தது ப்ராசஸர்னு பார்க்க போனால் இந்த மொபைலில் மீடியடே கூட AU G85 ஒரு பவர்ஃபுல்லான கேமிங் ப்ராசஸர் யூஸ் பண்ணி தான் சொல்லிக்கிறாங்க. கேமிங் நான் இது வரைக்கும் விளையாடி பார்க்கல. ஏன்னா வந்து பப்ஜி தான் ஏற்றி விளாடணும், பட் பப்ஜி ப்ளே ஸ்டோர் எல்லாம் அதெல்லாம் ஏற்றி விளாடமில்லை. ஆனால் நான் பார்த்த வரைக்கும் ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொன்று போக்கோ M2 ப்ரோவில் நான் சொல்லியிருப்பேன், ஹீட்டிங் இஷ்யூ இருக்குதுன்ட்டு ஆன் பண்ணும்போது இந்த மொபைலில் அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு ஹீட்டிங் இஷ்யூ எதுவுமே கிடையாது. ஆன் பண்ணி இது வரையும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்தா பெருசாக வந்து ஹீட்டிங் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்காட்டம் இல்லை. நான் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணும்போதும் தெரியுது அந்த ஹீட்டிங்கிற பிரச்சனையே இல்லை. ஹீட்டிங் நல்லா பண்ணிக்கிறாங்க, ஹீட் மேனேஜ்மெண்ட் நல்லா பண்ணிக்கிறாங்க. கேம்ஸ் ஆடும்போது அந்தளவு பெருசாக ஹீட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். நான் விளையாடி பார்க்கல,
பட் விளையாடலாம் பார்த்துட்டு உங்களுக்கு கேமிங் ரிவ்யூ வேணா கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. வந்து ப்ராசரை பொறுத்த வரைக்கும் நல்லா பெஸ்ட்டாக பண்ணிக்கிறாங்க. ஏன்னா வந்து இந்த ப்ரைஸுக்கு வந்து உங்களுக்கு ரியல்மியில் பார்த்தீங்கன்னா G80 ப்ராசர் தான் தருவாங்க. இங்கே வந்து G85ங்கிற ஒரு இன்னும் வந்து பெட்டரான ப்ராசர் அந்த மொபைல் கொடுத்துக்கிறாங்க. அதனால் வந்து கேமிங்க்கு வந்து இன்னமும் பக்காவாக இருக்கும்னு தான் சொல்லணும். பேட்டரின்னு பார்க்க போனால் அங்கே 5020mAh பெரிய பேட்டரி தந்துக்கிறாங்க. அதை சார்ஜ் பண்ணுறது நம்மளுக்கு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 22.5 வாட்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர்னு தராங்க. 22 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர். இதை வச்சு சார்ஜ் பண்ணும்போது எவ்வளோ நேரம் அந்த மொபைல் சார்ஜ் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்குள்ள அந்த மொபைல் சார்ஜ் ஆகிடுச்சு. நான் வந்து ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிவிட்டு சார்ஜர் போடல, ஒரு 20% இருக்கும்போது தான் போட்டேன். ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே மொபைல் சார்ஜ் ஆகிறதுக்கு எடுத்துக்கிச்சு டைமு. பட் யூஸ் பண்ணதை பொறுத்த வரைக்கும் நல்லா இப்போ பேட்டரி பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. உங்களுக்கு ஒரு 10 மணி நேரத்துக்கு மேலே கூட யூஸ் பண்ணலாம் ஃபுல்லாக சார்ஜ் போட்டிங்கன்னா. அந்த மாதிரி ஒரு பேட்டரி இந்த மொபைல் கொடுத்துருங்க. எல்லாமே ஓரளவு நல்லா பக்காவாக பண்ணிக்கிறாங்க. அடுத்து டிசைன் பார்த்தீங்கன்னா நான் அன்பாக்ஸ்லாம் சொல்லியிருப்பேன். டிசைன் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. அது நான் வந்து எக்ஸெப்ட் பண்ணல இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பிளாஸ்டிக் பேனல் தான் சொல்லியிருந்தாங்க, நான் பார்த்துருக்கேன் பிளாஸ்டிக் பேனல் தான் சொன்னாங்க. பிளாஸ்டிக் தான் கொடுத்துக்கிறாங்க. பட் இருந்தாலும் பிளாஸ்டிக்கில் இந்த மாதிரி ஒரு டிசைன் எடுத்துன்னு வரோம் நினச்சி பார்க்கல. அந்த மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் டைம் மொபைல் யூஸ் இந்த மொபைல் பார்க்குறேன். அதனால் வந்து டிசைன் நல்லா இருக்குது, குவாலிட்டியும் நல்லா தான் இருக்கும். நீங்கள் வந்து இந்த தரையில் வச்சு இப்போ கேஸ் போடாமல் தரையில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா வந்து ஸ்க்ராட்ச் ஆகும் பேக்கில். வந்து பிளாஸ்டிக் தான் வந்து ஸ்க்ராட்ச் அதிகமாக வரும். அதனால் வந்து நீங்கள் பாக்ஸ் கொடுத்த கேஸோ இல்லை புதுசாக ஒரு பவுச்சோ ஏதாச்சும் ஒன்று வாங்கி போட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு மொபைல் வந்து லாங் லைஃப் வந்து ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கும். குவாலிட்டியும் நல்லா பக்காவாக தான் பண்ணிக்கிறாங்கன்னு தான் சொல்லலாம். அடுத்த தடவை வாய்ஸ் வந்து சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போனால் அங்கே வந்து ஆண்ட்ராய்டு 10 மேலே MIUI 12 யூஸ் பண்ணிக்கிறாங்க. MIUI 12 பார்த்திங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக தான் அப்டேட் பண்ணாங்க. ஒரு சில மொபைல்லாம் என்னோடய ரெட்மி நோட் ஃபோன் மொபைல்லாம் MIUI 12 வரல. இந்த மொபைலில் MIUI 12 வந்து அப்டேட் பண்ணி அவங்களுக்கு தராங்க. உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணால் மட்டும் போதும். அந்த மாதிரி கொடுத்துக்குறாங்க. அது யூஸ் பண்ணுறது ஒரு நாள் பக்காவது. இந்த அனிமேஷன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே ஜூம் அவுட் ஆகி வர மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து இன்னும் யூஸ் பண்ணுறது நல்லா இருக்குது. மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் பார் எடுக்கும்போது அந்த அனிமேஷன் அது நல்லா இருக்குது. ஒரு ஆப்ஸுக்குள்ளே போயிட்டு வெளியே வரும்போது அந்த அனிமேஷன் அது நல்லா இருக்குது. அதெல்லாம் ஓரளவு பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் அந்த மொபைலுக்கு. அந்த மாதிரிலாம் கொடுத்துக்குறாங்க. ஒரு பக்காவான மொபைல் தான். அவங்களுக்கு வந்து 12,000 ஒரு மொபைல் வாங்கணும், பெஸ்ட்டு மொபைல் அப்படின்னா இந்த மொபைல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு பெஸ்ட்டான மொபைலாக இருக்கும். உங்களுக்கு இந்த 12,000 4GB RAM 64GB ஸ்டோரேஜ் எடுத்து தராங்க ரெட்மி. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கேமிங்க்கு அண்டு கேமரா பேட்டரி எல்லாத்துக்குமே ஒரு பெஸ்ட்டான மொபைல் தான் சொல்லலாம். இதில் தான் இது கெத்து அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு மொத்த பேக்கேஜாக அந்த மொபைல் உங்களுக்கு 12,000 தந்துக்கிறாங்க. நல்லா இருக்குது மொபைல். இப்போ எல்லோரும் மொபைல் எதுக்கு வாங்குறாங்க? ஃபோன் பேசுறது தான். ஃபோன் குவாலிட்டி கால் குவாலிட்டி எப்படி கேட்டிங்கன்னா எல்லா மொபைலுக்கு இதாக இருக்குது. வந்து பெருசாக வந்து சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஃபோன் குவாலிட்டி கால் குவாலிட்டி ஸ்பீக்கர் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குது. அதாவது ஒரு 12,000 பட்ஜெட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான மொபைல் எடுக்கணும், எந்த மொபைல் எடுக்கலாம் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மொபைல் ட்ரை பண்ணலாம். Redmi Note 9 இந்த மொபைல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை இன்னும் வந்து ஒரு 2000 எக்ஸ்ட்ரா போடுவோம் அப்படின்னா நீங்கள் வந்து Redmi Note 9 Pro அப்படின்லாம் Poco M2 Pro அந்த மொபைல் பார்க்கலாம். அவ்வளோ பட்ஜெட்லாம் இல்லை இன்னும் வந்து கம்மியாக சொல்லுங்கள் அப்படின்னா Poco M2 Pro இருக்குது, அது பாருங்கள். எல்லாம் Redmi 9 Prime பாருங்கள். அதில் இதெல்லாம் வந்து ஒரு பெஸ்ட்டான மொபைலும் சொல்லலாம். வந்து கொடுக்குற காசுக்கு வந்து எல்லாமே கரெக்டாக தந்துடுறாங்க உங்களுக்கு. டிஸ்பிளே இருக்கட்டும், பேட்டரி, அந்த சார்ஜர், இன்னும் கேமரா எக்ஸட்ரா எல்லாமே வந்து பக்காவாக தந்துடுறாங்க. ஆனால் இன்னொரு விஷயம் ஒன்று, உங்களுக்கு இந்த மொபைலில் வந்து மேட் இன் சைனா அப்படிங்கிறது வந்து எழுதி வச்சுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்த மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா அப்படி இருந்துச்சு. இந்த போக்கோ, அடுத்து வந்து Redmi Note 9 Pro தான் மேட் இன் இந்தியா இருந்துச்சு. Redmi Note 9 மேட் இன் சைனா ஒய் எதுக்கு? இது ஒரு சைனா ஃபோன், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும் அப்படின்னா அந்த மொபைல் நீங்கள் வாங்க தேவையில்ல. பட் அந்த மாதிரிலாம் எதுவும் வராது. அந்த மொபைல் நல்ல மொபைல் தான். 12,000 பட்ஜெட்டுக்கு ஒரு பெஸ்ட்டான மொபைல் தான் சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் அந்த Redmi Note 9 மொபைலுக்கான ஒரு சின்ன ரிவ்யூ. என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்ன நல்லா இருக்குது என்ன நல்லா அப்படிங்கிறது அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மொபைல் பற்றி கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ இது மாதிரியான மொபைல் ஸ்மார்ட் டாக்லாம் சம்மந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த மொபைல் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இந்த மொபைல் பற்றி இன்னும் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன் என்ன நல்லா இருக்குது என்ன நல்லா இல்லை அப்படிங்கிறத. இந்த வீடியோவில் என்னால் என்னென்ன சொல்ல முடியுமோ இதெல்லாம் சொல்லிட்டுன்னு நினைக்கிறேன். மொபைல் நீங்கள் வாங்கணும்னு நினச்சா தரமாக வாங்கலாம். 12,000 பட்ஜெட் ஒரு பெஸ்ட்டான மொபைல் எடுக்கணும், எந்த மொபைல் எடுக்கணும்னு தெரியலனா இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை உங்கள் ரிலேட்டிவ் யாருன்னா சென்ட் பண்ணுங்கள். ஒரு மொபைல் எடுக்கணும்னு தெரிஞ்சுன்னா அந்த வீடியோ பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு பெஸ்ட்டான மொபைல் தான் 12,000 பட்ஜெட்டுக்கு பக்காவான மொபைல் Redmi Note 9 நான் சொல்லுவேன். நான் வாங்கின வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. இன்னொரு மொபைல் ஒன்று வருது, இதே கலர் இதே மொபைல் எல்லாமே தான் வருது. ஆக்சுவலி என்கிட்ட பார்த்திங்கன்னா 2 பேர் வந்து மொபைல் ஆர்டர் பண்ண சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஒரு மொபைல் இன்றைக்கி வந்துச்சு, இன்னொரு மொபைல் வந்து நாளைக்கு வரும். அதோட அன்பாக்சிங் ரிவ்யூ ஒன்றாலும் மறுபடியும் கேளுங்க, மறுபடியும் நான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்காக. ஸோ இந்த வீடியோவில் இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.